ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் பிரீதா செல்வராஜ். இன்னைக்கு இந்த விடல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டான்செட் 2023க்கு நீங்க அப்ளை பண்ணிருக்கீங்க எம்பிஏ எம்சிஏ. ஸோ இதுக்கு நீங்க அப்ளை பண்ணிருக்கீங்க அண்ட் இன்ஜினியரிங்க்கும் நீங்க அப்ளை பண்ணிருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கான ஹால் டிக்கெட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ 11/3/2023 அப்ப ரிலீஸ் ஆயிடுக்கு. அண்ட் இன்னைக்கு நம்ம வந்து வீடியோ போட்டிருக்கோம். ஏன் அப்படின்னா, எக்ஸாம் ரிலேட்டடா உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷனும் கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? ஸோ ஹால் டிக்கெட் கூட நிறைய டீட்டெயில்ஸும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் என்னென்ன கொண்டு வரணும், என்ன பென் யூஸ் பண்ணணுங்கிற வரைக்கும் நமக்கு டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்ம கம்ப்ளீட்டாக டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சேஸ். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி டாட் எஜுகேஷன் இந்த வெப்சைட்டுக்கு தான் போகணும். இந்த வெப்சைட்டில் தான் நீங்கள் அப்ளிகேஷனும் ஃபில் பண்ணியிருப்பீங்க இல்லையா? ஸோ சேம் வெப்சைட் தான், கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுத்துட்றேன், ஓகேங்களா? ஸோ இந்த வெப்சைட்டுக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னாவே டைரெக்டாக டவுன்லோடிங் ஆஃப் ஹால் டிக்கெட்னு கொடுத்து கிளிக் ஹியர்னு கொடுத்துருப்பாங்க, ஓகேங்களா? ஸோ அந்த கிளிக் ஹியரை கொடுத்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் கீழே இன்னொன்று ரெட் கலர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில கேண்டிடேட்ஸ்க்கு ஹால் டிக்கெட் இஷ்யூ ஆகலை. ஏன் அப்படின்னா, ஃபோட்டோ, சிக்னேச்சர் இல்லை சர்டிஃபிகேட், இந்த மூணு விஷயத்தில் ஏதோ ஒரு இஷ்யூ இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா? நீங்கள் லாகின் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, உங்கள் ஸ்டேட்டஸ் கம்ப்ளீட்னு வந்துருச்சுன்னா உங்களுக்கு ஹால் டிக்கெட் டவுன்லோட் ஆகிரும். இல்லை எனக்கு வந்து இன்கம்ப்ளீட்னு வருது அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா, இங்கே ஒரு லிங்க் ஆகிட்டு இருக்குல்ல ப்ளூ கலரில், இந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்களுக்கு என்ன ஸ்பெசிஃபிக்காக ஃபோட்டோவில் ப்ராப்ளம், சிக்னேச்சரில் ப்ராப்ளம், இல்லை சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுறதுல ப்ராப்ளம் அப்படின்னு என்ன ப்ராப்ளம் சொல்லுதோ அதை நீங்கள் வந்து ரெக்டிஃபை பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ இல்லை சார், என்னோடது ஃபோட்டோ வந்து பிரச்சனைன்னு காட்டுச்சு அப்படின்னா, நீங்கள் இன்னொரு ஃபோட்டோவை ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணிக்கணும். அது எங்கே போய் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லிங்க் மூலியமாக நீங்கள் உள்ளே போய் பண்ணிக்கணும், ஓகே? ஸோ இப்போ ஹால் டிக்கெட் கிளிக் ஹியர் கொடுத்துருக்காங்கல்ல, அதை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லாகின் கேட்கும். ஸோ வந்து நீங்கள் அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணும்போது, ரெஜிஸ்டர் பண்ணும்போது ஒரு மெயில் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்துருப்பீங்களே, அதே மெயில் ஐடி பாஸ்வேர்டு தான் இங்கே கொடுத்து அண்ட் கேப்சா கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க, ஓகே? ஸோ நீங்கள் பாஸ்வேர்டு மறந்துருந்தீங்க அப்படின்னா ஃபர்கெட் பாஸ்வேர்டு கொடுங்க. உங்கள் மெயில் ஐடிக்கு வந்து இன்னொரு நியூ பாஸ்வேர்டு வரும், ஓகேங்களா? ஸோ அந்த பாஸ்வேர்டு எடுத்து நீங்கள் இங்கே போட்டு லாகின் பண்ணிக்கலாம், ஓகே? ஸோ லாகின் பண்ண உடனே உங்களுக்கு பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வந்திருக்கும் ஹால் டிக்கெட், ஓகேங்களா? இந்த ஹால் டிக்கெட்டில் உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். அண்ட் இம்பார்ட்டன்ட்லி உங்களுக்கு எந்த சென்டரில் எக்ஸாம் அப்படிங்கிறதையும் டீட்டெயில்டாக கொடுத்துருவாங்க. ஸோ இவங்களுக்கு என்ன சென்டர் போட்டிருக்காங்கன்னா, ஜிசிடி காலேஜ் போட்டிருக்காங்க, கோயம்புத்தூரில் இருக்கு இல்லையா? ஸோ அந்த காலேஜ் போட்டிருக்காங்க. அண்ட் என்ன எக்ஸாம், எம்பிஏ போட்டிருக்காங்க. ஸோ என்ன எத்தனை மணி வரைக்கும் அப்படிங்கிறதையும் நமக்கு கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? ஸோ ஹால் டிக்கெட்டில் டீட்டெயில்டாக இருக்கும். அந்த தயவு செஞ்சு ஹால் டிக்கெட்டை பிடிஎஃப் ஃபார்மேட்டில் உங்கள் மொபைல் ஃபோனில் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அட்மிஷன், அதாவது கவுன்சிலிங் போய் அட்மிஷன் முடிகிற வரைக்கும் இந்த ஹால் டிக்கெட் கண்டிப்பாக உங்ககிட்ட இருக்கணும். மிஸ் பண்ணீங்க அப்படின்னா கவுன்சிலிங் அட்டன் பண்ணுறதுல கொஞ்சம் சிரமம் ஏற்படும். நீங்கள் டூப்ளிகேட் ஹால் டிக்கெட் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் அண்ணா யூனிவர்சிட்டிக்கு, ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க, ஓகே? ஸோ இப்போ வந்து உங்களுக்கு எக்ஸாமுக்கு என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஹால் டிக்கெட் கொண்டு போகணும். ஹால் டிக்கெட் கூட ஏதாச்சும் ஒரு ஐடி ப்ரூஃப் கொண்டு போகணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதார் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், ஓட்டர் ஐடி, பான் கார்டு, பாஸ்போர்ட், இந்த ப்ரூஃபில் ஏதோ ஒன்றே ஒன்று ஜெராக்ஸ் கூட நீங்கள் கொண்டு போய்க்கலாம். ஒரிஜினல் தான் கொண்டு போகணும்னு அவசியம் இல்லை, ஜெராக்ஸும் ஓகே தான். எங்களுக்கு நாங்கள் ஆதார் கார்டு கொண்டு போயிருந்தோம், ஆனால் மேக்ஸிமம் யாரும் செக் பண்ணலை. பட் இருந்தாலும் இப்போ வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க, எங்களுக்கு மென்ஷன் பண்ணலை அப்போது. இப்போ மென்ஷன் பண்ணியிருக்கனால நீங்கள் வந்து ஒரிஜினலும் கேரி பண்ணிக்கலாம், இல்லை ஜெராக்ஸ் இருக்குது அப்படின்னாலும் ஜெராக்ஸும் எடுத்துகிட்டு போங்க, ஓகேங்களா? உங்களோட ஹால் டிக்கெட்டில் ஏதாவது ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் வந்து தப்பாயிடுக்கு, உங்கள் நேம் இல்லை கம்யூனிட்டி ஏதாவது தப்பாக வந்திருக்கு அப்படின்னா, நீங்கள் வந்து கண்டிப்பாக யூனிவர்சிட்டியை காண்டாக்ட் பண்ணி மாற்றிக்கலாம். ஸோ மாற்றிக்கோங்க. நீங்கள் வந்து இப்போவே மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா பிரச்சனை இருக்காது. ஏன்னா வந்து ஹால் டிக்கெட்டை நீங்கள் கவுன்சிலிங் அப்போ சப்மிட் பண்ணும்போது வேறு டேட்டாஸும் உங்கள் கையில் வேறு டேட்டாஸும் இருக்கும்போது அப்போ கொஞ்சம் ப்ராப்ளம் வரும். ஸோ ஏதாச்சும் ஹால் டிக்கெட்டில் கம்யூனிட்டியோ இல்லை டேட் ஆஃப் பர்த்தோ இல்லை நேமோ ஏதாச்சும் மாறி இருக்குது அப்படின்னா அதை கண்டிப்பாக வந்து அண்ணா யூனிவர்சிட்டிக்கு தெரியப்படுத்தி மாற்றிக்கோங்க, ஓகே? ஸோ அதே மாதிரி எக்ஸாம் ஹால்க்கு டைமுக்கு உள்ளே வந்துடும். அதாவது இப்போ எக்ஸாம் வந்து உங்களுக்கு 10:00 நடக்குது அப்படின்னா 9:30 வந்துடணும். அப்போ தான் செக் பண்ணி உள்ளே உட்கார வைக்க கரெக்டாக இருக்கும். ஸோ நீங்கள் லேட்டாக வந்தீங்க அப்படின்னா உங்களை உள்ளே விட மாட்டாங்க. ஆனால் அதே மாதிரி எக்ஸாம் நீங்கள் முடிச்சிட்டீங்க, உங்களுக்கு 12 மணிக்கு தான் எக்ஸாம் முடியுது, ஆனால் 11:15 முடிச்சிட்டிங்க அப்படின்னா வெளியே அலோவ் பண்ண மாட்டாங்க. நீங்கள் வந்து 12 மணி வரையும் உள்ளே இருக்கணும். உங்களோட பேப்பர்ஸ் எல்லாம் ஹேண்ட் ஓவர் பண்ணக்கப்புறம் தான் உங்களை வெளியே விடுவாங்க. அதே மாதிரி கால்குலேட்டரு, லாக் டேபிள், கம்யூனிகேஷன் டிவைஸ் எதுவுமே அலௌடு கிடையாது. வெறும் பென்னு, ஐடி ப்ரூஃப் அண்ட் ஹால் டிக்கெட் இது மட்டும்தான் நீங்கள் கொண்டு போகிற மாதிரி இருக்கும். பேகு அது இதுன்னு நிறைய வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை அவங்க கூட வந்தவங்க கிட்ட கொடுத்துடணும், இல்லை நீங்கள் வெளியவே வச்சுட்டு போயிடணும், ஓகே? ஸோ அதே மாதிரி உங்கள் ஓஎம்ஆர் ஷீட்டை
கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்க. இதுக்கு முன்னாடி இருந்த எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வந்து தப்பு பண்ண ஒரே விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் க்வெஸ்சன் பேப்பரில் 5th க்வெஸ்டின் படிச்சுட்டு இருப்பீங்க, ஓஎம்ஆர் ஷீட்டில் வந்து 6th க்வெஸ்டனுக்கு ஷேட் பண்ணி வைப்பீங்க. ஸோ இதே மாதிரி பண்ணிகிட்டே வந்துடுவாங்க, லைனாக கவனிக்காமல் பண்ணிட்டு வந்துடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஓஎம்ஆரில் தப்பு பண்ணிட்டேன்னு நீங்கள் வந்து இன்விஜிலேட்டர் கிட்ட சொன்னாலும் அவங்க ஒத்துக்கவே மாட்டாங்க. ஸோ நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்த்து ஓஎம்ஆரை ஃபில் பண்ணிக்கோங்க. ஆனால் அதே மாதிரி சம்ஸை போட்டு பார்க்குறதுக்கு உங்களுக்கு ரஃப் ஷீட் கொடுப்பாங்க. ரஃப் ஷீட் எதில் கொடுப்பாங்கன்னா, தனியாக கொடுக்க மாட்டாங்க, உங்களோட க்வெஸ்சன் பேப்பரோட பேக் சைடில் ரெண்டு பேப்பர் வந்து கொடுத்துருப்பாங்க, ஓகேங்களா? ஸோ அதுக்குள்ளே மட்டும்தான் நீங்கள் ரஃப்பாக போட்டு பார்க்கணுமே தவிர, நீங்கள் எக்ஸ்ட்ரா வெளியிலேருந்து எந்த ஒரு பேப்பரும் எடுத்துகிட்டு போகக்கூடாது, ஓகேயா? அதே மாதிரி ஹால் டிக்கெட்டை அட்மிஷன் வரைக்கும் கையில் வச்சுருங்க. பிளாக் அண்ட் ஒயிட்ல ஜெராக்ஸ் எடுத்தாலும் பிரச்சனை இல்லை, கலரில் எடுத்தாலும் ப்ராப்ளம் கிடையாது. ஆனால் நீங்கள் வச்சுருக்கணும், கவுன்சிலிங் வரைக்கும் இது தேவைப்படும். சாஃப்ட் காப்பியை உங்கள் மொபைல் ஃபோனில் வச்சுக்கோங்க, ஓகேயா? ஸோ அதே மாதிரி எக்ஸாம் முடித்தோடனே உங்கள் க்வெஸ்சன் பேப்பர், ஆன்சர் ஷீட் ரெண்டையுமே வந்து சப்மிட் பண்ணிட்டு வந்துடணும். நீங்கள் க்வெஸ்சன் பேப்பரை வெளியே எடுத்துகிட்டு வர முடியாது, ஓகே? ஸோ ரெண்டையும் நீங்கள் சப்மிட் பண்ணிட்டு தான் உங்களை வெளியவே விடுவாங்க. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி, பிளாக் பென் மட்டும்தான் உங்களோட ஓஎம்ஆரில் யூஸ் பண்ணணும். ப்ளூ வேறு எந்த கலர்ஸும் யூஸ் பண்ணக்கூடாது. ஒரே ஒரு பிளாக் பென் மட்டும் தான் எடுத்துகிட்டு போகணும். வேறு எந்த ஒரு ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸும் கையில் வச்சுருக்கக்கூடாது, ஓகேங்களா? ஸோ எஸ், இந்த இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் இந்த ஹால் டிக்கெட்டில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தது அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, ஓகே? ஸோ நல்லா பண்ணுங்க எக்ஸாம், வெரி ஆல் த பெஸ்ட். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டான்செக் முடிச்சுட்டு எம்பிஏ எம்சிஏ காலேஜஸ் சூஸ் பண்ணுறதுல ஏதாச்சும் கன்ஃபியூஷன் இருக்குது, டவுட் இருக்குது, இல்லை என்ன காலேஜ் சூஸ் பண்ணுறது, எது பெஸ்ட்டாக இருக்குங்கிறது தெரியலை அப்படின்னா, நீங்கள் வந்து டைரெக்டாக எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதில் நீங்கள் பர்சனலாக காண்டாக்ட் பண்ணிக்கலாம். நிறைய பேர் வந்து எங்களை எப்படி பர்சனலாக காண்டாக்ட் பண்ணுறதுன்னு கேட்டுகிட்டே இருந்தீங்க இல்லையா? ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன கைண்ட் ஆஃப் டீடைல்ஸ் வேணும், டான்செக் ரிலேட்டடாக என்ன கைண்ட் ஆஃப் டீடைல்ஸ் வேணும்னாலும் யூ கேன் நாக் அஸ், ஓகேயா? ஸோ எஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. சீ யூ கைஸ், பாய்.